வணக்கம், சுபமஸ்து. நெல்லுக்கடை மாரியம்மன். நெல் வாணிகம் செய்யக்கூடிய பெரிய நாயகத்தம்மால அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். தொழில நேர்மையும் எல்லார்ட்டையும் கருணையும் கொண்டு பழகக்கூடிய அவளை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் மஞ்சள் நிற சேலான் இந்த பெண்ணொருத்தி எனக்கு நெல் வேணும், கொஞ்சம் அளந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா அந்த பெண்ணோட கனிவும் சிரிப்பும் பெரிய நாயகத்தம்மால என்னவோ செஞ்சிச்சு. கடைக்குள்ள போய் மூட்டையிலிருந்து நெல்லை அளந்து கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு வெளியே வந்தவா ஆடி போயிட்டா. அந்த பெண்ணை காணோம். அந்த நெல்லை அவள்கிட்ட கொடுக்கும்போது அவள் முகத்தை மீண்டும் ஒரு முறை நல்லா பார்த்துக்கிடணும்னு ஆசைப்பட்டது நடக்காம போயிருச்சேன்னு வருந்துனா பெரிய நாயகத்தம்மா. அன்னைக்கு இரவு நேரத்துல பெரிய நாயகத்தம்மாளோட கனவுல தோன்றிய அந்த பெண்மணி, நான் மகமாயி, உன் வீட்டுக்கு அருகில் உள்ள வேம்பின் நிழலில் குற்று கொண்டிருக்கிறேன். எனக்கு கோயில் கட்டு, உன்னையும் இந்த ஊரையும் காப்பது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டா. அதை கேட்டு சிலிர்த்து போனா பெரிய நாயகத்தம்மா. விடிஞ்சும் விடியாததுமா எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்துல உள்ள வேப்ப மரத்தடியில இருந்த புத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டு வந்தா. அதே நேரம் பெரிய நாயகத்தம்மாளோட கனவுல அம்மன் வந்ததும் புற்றுல அம்மன் குடிகொண்டு இருக்கிறதும் தெரிய வரவே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வணங்கி போறாங்க. அதன் பிறகு அந்த இடத்துல அம்மனோட திருவுருவத்தை செப்பு திருமேனியா வச்சு ஸ்ரீ மாரியம்மன்கிற திருநாம சூட்டி வழிபட துவங்கினாங்க. சிறிய அளவுல கோயிலும் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஊர் செழிச்சு வளர்ந்ததுங்கிறது ஸ்தல வரலாறு. அந்த ஊர் எதுனா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து மேற்குல சுமார் அரை கிலோமீட்டர் பயணித்தோம்னா மாரியம்மன் கோயில் அடையலாம். நெல்லுக்கடைகள் இருந்த இடத்துல கோயில் கொண்ட அம்மன்கிறனால நெல்லுக்கடை மாரியம்மன் அழைக்கப்படுறார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து 15 நிமிட நடைப்பயண தூரத்துல அமைஞ்சிருக்கிறது நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில். கிழக்கு நோக்கிய அற்புதமான ஆலயம் கருவறையில கருணை பொங்க கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் கிழக்கு பார்த்தபடி அழகுற காட்சி தர்றார். 4 திருக்கரங்கள்லயும் டமருகம், பாசம், கத்தி, கவாளம் இதெல்லாம் ஏந்தியபடி காட்சி தரக்கூடிய தேவியை தரிசிச்சோம்னா நம் மொத்த கவலைகளும் காணாம போயிடுங்கிறது ஐதீகம். இவளுக்கு எதிரில சிறிய உருவலான அம்மன் விக்கிரகமும் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை பெரியம்மனுக்கு தைல காப்பு சாத்தப்படுது. சின்ன அம்மனோட விக்கிரக திருமேனிக்கு தினந்தோறும் அபிஷேகங்கள் செய்யப்படுது. 2 அம்மன்களை தவிர ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ பூரணை புஷ்கலை சமேத ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செல்லப்பிள்ளையார், ஸ்ரீ கப்பல் பிள்ளையார், ஸ்ரீ துர்க்கை அப்படின்னு தனி சன்னதிகள்ல இந்த தெய்வங்கள்லாம் அருள் புரியுறாங்க. ஸ்ரீ எல்லையம்மனும் மாரியம்மனை போலவே தனி விமானத்தோட கூடிய கருவறையில 4 திருக்கரங்கள்லையும் ஆயுதங்கள் ஏந்தி 5 தல நாகம் படையெடுத்து கொடபிடிக்க வீராசனத்துல அமர்ந்தபடி திருக்காட்சி தர்றார். இவளுக்கு எதிரில மகுடம் தரிச்ச நிலையில அம்மனின் சிரசு காட்சி தருது. நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு நேர்ந்துகிட்டா விரைவில் நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டது கிடைக்கும், நித்தமும் நம் வாழ்வில் துணைக்கு வருவாங்கிறாங்க பக்தர்கள். ஸ்ரீ விநாயக சதுர்த்தி, ஸ்ரீ கந்த சஷ்டி, மார்கழி திருவாதிரை, சித்திரை பெருவிழா அப்படின்னு விழாக்களுக்கு குறைவில்லாத இந்த தலத்துல ஆடி மாத வைபவங்களும் விசேஷம். ஆடி செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், விசேஷ பூஜைகள்னு விமர்சையா நடைபெறுது. சித்திரை பெருந்திருவிழால செடல் உற்சவம், காவடி, தேரோட்டம் அப்படின்னு அமர்க்கலப்படுமா இந்த ஆலயம். அந்த நாளில் ஸ்ரீ காத்தவராய சுவாமியையும் ஸ்ரீ மாரியம்மனையும் மனதார பிரார்த்தனை செஞ்சு குழந்தைகளை செடல் சுற்று அனுப்பி வைப்பாங்க. செடல் சுற்று வந்த குழந்தைகளை எந்த காத்து கருப்பும் அண்டாது, நோய்கள் தாக்காதுங்கிறது நம்பிக்கை. மாவிளக்கு ஏற்றுதல், வேப்பிலை காவடி சிலைகள் வாங்கி வைக்கிறது, இளநீர் காவடி எடுக்கிறது, பால் குடம் ஏந்தி வந்து தரிசிக்கிறது அப்படின்னு ஆடி மாதம் வந்தாலே பக்தர்கள் தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்த எங்கிருந்தெல்லாமோ வர்றாங்க. நெல்லுக்கடை மாரியம்மன்கிட்ட நெல்மணிகளையும் விதை நெல்லையும் வச்சு பிரார்த்தனை செய்கிறாங்க விவசாயிகள். இதனால விளைச்சல் செழிக்கும், லாபம் கொழிக்கும்ங்கிறது நாகை பகுதி விவசாயிகளோட நம்பிக்கையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.